வெல்கம் பேக் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுகீரை பொரியல். இந்த பொரியல் பெங்களூர் ஹோட்டலில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான பொரியலுங்க. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. பொரியலுக்கு தேவை உள்ள பொருட்கள்: பச்சை பயிறு 1/4 கப் எடுத்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டியது இல்லைங்க, கீரைக்கு 1 ஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இந்த கீரைக்கே ஹைலைட்டு சீரகம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. அந்த சீரகத்தை போட்டு நீங்கள் வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி சாப்பிடையில் கீரை அட்டகாசமாக இருக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அது பொன் நிறமாக வரட்டோங்க. பொரியல் பொதுவாகவே வாரத்தில் 1 முறை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. வரமிளகா 4 மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அப்படியே கிள்ளி போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரட்டோங்க. பொதுவாகவே கீரையிலே சிறுகீரை வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸுங்க. விட்டமின் இருக்குது, அயன் சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் வாரத்தில் 1 முறை சிறுகீரையை சேர்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக ப்ரௌனிஷாக வரும். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சுத்தம் செஞ்ச கீரையை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதை அப்படியே வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அதை நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அதை 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வதக்கிறப்ப அந்த கீரையோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. நீங்கள் தண்ணி ரொம்ப எதுலேயும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீரையோடைய தன்மையே போயிடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பச்சை பயிறு, அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதை நைட்டே நான் ஊற வச்சுருந்தேங்க. நீங்களும் ஊற வச்சுட்டு 1 விசில் போதும், ரொம்ப விட்டுறாதீங்க. பாருங்கள் கீரையும் அந்த பச்சை பயிரும் சூப்பராக இருக்குது. தேங்காய் துருவல் 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா, கீரையில் உள்ள தண்ணி இருந்ததுன்னா டேஸ்ட்டு வராதுங்க. அதனால் தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க. பொதுவாகவே கீரை கர்ப்பிணி பெண்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைக்கு ஆரோக்கியம், வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ரொம்பவே ஆரோக்கியம். பாருங்கள் அவ்வளோதான் ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.